ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் வாரியர்ஸ். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். MBBS இந்த கோர்ஸை வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ நாட்கள் இதை வந்து நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5.5 இயர்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு 1 இயர் இன்டர்ன்ஷிப்பில் வந்து போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து MBBS-க்கு ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீட் எக்ஸாம் நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது என்ட்ரன்ஸ் ப்ராசஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எங்கேயுமே வந்து உங்களால் MBBS படிக்க முடியாது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ், என்னெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் 12th அப்படின்னா, நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அதாவது கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களை குவாலிஃபை பண்ணுறப்போ அதுவும் ஒரு பாசிட்டிவான ஸ்டெப்பாக இருக்கும். அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ். அண்ட் இதுக்கு ஏதாச்சும் ஏஜ் ரெக்குயர்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் 17 இயர்ஸ் ஆச்சு இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இதுக்கான இன்னொரு குவாலிஃபிகேஷன், நீட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் 12th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியா, அதாவது பிசியா ஓசியா இருந்தீங்க அப்படின்னா 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுவே வந்து ஓபிசி, எஸ்டி, எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 40% மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்னொரு குரூப் PWD மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் 45% மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது மட்டும் இல்லாமல் MBBS-க்கு வேறு ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டே நீட்டு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து எய்ம்ஸ் AIIMS, அண்ட் அடுத்து வந்து ஜிப்மர் JIPMER, அண்ட் நெக்ஸ்ட் வந்து CMC வேலூர், நெக்ஸ்ட் வந்து EAMCET. இது மாதிரியான வேரியஸான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் MBBS-க்கான சிலபஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செமஸ்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும், ரொம்பவே வேகாக சொல்கிற மாதிரியும் இருக்கும் அண்ட் பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நான் மேலோட்டமாக உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். செமஸ்டர் 1 அண்ட் 2 உங்களுக்கு கவர் பண்ணுற சிலபஸ், அதாவது சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியாலஜி. செமஸ்டர் 3 அண்ட் 5 உங்களுக்கு கவர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் கம்யூனிட்டி மெடிசன், ஃபொரன்சிக் மெடிசன், பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் இன் வார்ட்ஸ். நெக்ஸ்ட் செமஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 6 அண்ட் 7 வந்து வரும். பட் நீங்கள் 6 அண்ட் 9 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஒட்டுக்காக கொடுத்துட்டாங்க, கம்யூனிட்டி மெடிசன், மெடிசன் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ், ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ், சர்ஜரி அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ், கிளினிக்கல் போஸ்டிங்ஸ். இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதில் கவர் பண்ணுவாங்க MBBS-ல. இது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் MBBS முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இது படிச்சிருக்கீங்க இல்லையா, இது முடிச்சுட்டு இதுலேயே நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா ஆப்தமாலஜி, கைனகாலஜி, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குது. ஸோ MBBS முடிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இது முடிச்சுட்டு டாக்டரேட் ஆஃப் மெடிசன் MD வந்து நீங்கள் பண்ணலாம். அது நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் மெடிசன், பேத்தாலஜி, அனாட்டமி, பீடியாட்ரிக்ஸ், ஆர்த்தோபீடிக்ஸ், ஃபிசியாலஜி, இது மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி கோர்சஸ் வந்து படிக்கலாம். அண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் MBBS இன்டர்ன்ஷிப் போவீங்க இல்லையா, அப்போ வந்து நான் எது மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கே போய் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த 5.5 இயர்ஸில் இருக்க அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் வந்து நிறைய கன்சல்டன்சிஸில் வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சும்மா கன்சல்டென்ட்டாக யாராச்சும் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா ஃபிசிஷியன்ஸ், மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணலாம். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் MBBS பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ யாராச்சும் 12th படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் நீங்கள் எங்களுக்காக பண்ணுற சின்ன ஹெல்ப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுடைய மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.